பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல, இது உண்மை இல்ல. வேணும்னே அர்ஜுன் மேல பொய்யான பழி போடுறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதே உயிரே போனாலும் நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். மலர், டென்ஷன் ஆகாதடி. இரு, அவர் என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். அக்கா, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தியா? இரு மேடம், இது உண்மைன்னு நான் சொல்லல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க சார். நான் என்னோட பையனை அப்படி வளக்கல. இதுல வேற ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கும் சரி, அவளோட கொலைக்கும் சரி, ஏன் புள்ள காரணம் இல்ல, அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அத நாம நம்பலாம் மேடம். ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க மேடம். சார், இப்ப என்னதான் சார் பண்றது? என் பையனை வெளியில கொண்டு வரதுக்கு என்னதான் சார் வழி? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். அவர் இந்த கொலையை பண்ணலன்னு நாம எப்படியாவது நிரூபிச்சுதான் ஆகணும். அதுக்கு என்னவோ அதை பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவருக்காக ஆர்கியூ பண்றேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். அர்ஜுனுக்கு ஃபேவரா எனக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு நான் பாக்குறேன். அப்ப நான் வரேன் மேடம். வரேன் சார். நாம சொல்லும் போதெல்லாம் கூட பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா, இது எப்ப நடந்தது? எப்படி இது நடந்தது? அவ மேல கோபமா இருக்கிற மாதிரியே அவளை கர்ப்பமாவே ஆக்கிட்டானா? நிக்கிதாவுடைய கர்ப்பத்துக்கு காரணம் அர்ஜுன் தான்னு அவங்க கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சு அதை அர்ஜுன் சார் கலைக்க சொல்லி அவங்க அதுக்கு மறுப்பு சொன்னதுனாலதான் கோபத்துல அர்ஜுன் அந்த பொண்ணை கத்தியால குத்தி கொன்னுட்டாருன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஹலோ, யோ, என்னையா பண்ற அந்த ஃப்ராடு? அவன் என்ன சார் பண்ணுவான்? உங்க தங்கச்சிய கொண்டுட்டு ஜாலியா லாக்அப்ல உட்காந்துருக்கான். யோ, அவன் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் என்கிட்ட பண்ண வாங்கனியா? அவனை ஏதாவது பண்ணியா? என்ன சார் பண்றது? அதான் கேஸ் போட்டிருக்கோம்ல, கோர்ட்ல இருந்து தீர்ப்பு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவனை வச்சுக்கிறேன். யோ, அது வரைக்கும் அவனை வச்சு ஊருகா போட போறியா? அவன் சொகுசா லாக்அப்ல இருக்கிறதுக்கு அதுக்கு அவன் குடும்பத்தோட வீட்லயே இருக்கலாமே. எதுக்கு கூட்டிட்டு உள்ள வச்சிருக்க? ஜபார், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் அப்புறம். அவன் எனக்கு கஷ்டப்படணும். அவன் சாக போற நாள் வர வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் சித்திரவதைய அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் அவன் அனுபவிக்க போற டார்ச்சர்ல என் தங்கச்சிய கொன்னதுக்கு தண்டனையா அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துறணும். அந்த அளவுக்கு அவன் நரக வேதனையில துடிக்கணும். செத்து போன என் தங்கச்சியை நினைச்சு நாங்க எப்படி நிம்மதி இல்லாம துடிக்கிறோமோ அதே மாதிரி அவனை பெத்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சாகிறத பார்த்து வருத்தப்பட்டு சாகணும். போ, அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. சரிங்க சார், உங்க ஆதங்க எனக்கு புரியுது. அப்படியே லைன்லயே இருங்க, இதோ வர. யோ சார், யாருக்கு அந்த சாப்பாடு? அந்த பையனுக்கு தான் சார். சரி, கூட நான் கொடுத்துறேன். டேய் தம்பி, இந்த பிரிச்சு சாப்பிடு. இல்ல, எனக்கு வேண்டாம். டேய், ஓவர சீன் போடாதடா. டா, நான் கொடுக்கும் போதே வாங்கி சாப்பிடு, இல்லனா பட்னியா தான் கிடக்கணும். பரவாயில்ல, எனக்கு தேவையில்ல. அது சரி, வேணாம்னா பட்னி கிடந்து சாவு. சரி சரி, நீ சாப்பிட வேணாம். ஏண்டா, அந்த பொண்ணை நீ கொலை பண்ண? பார்க்க டீசெண்டா தான் இருக்க, பணக்கார வீட்டு பையன் வேற. கொலை பண்ற அளவுக்கு என்னடா பண்ணுச்சு அந்த பொண்ணு? பாவம்ல,
சார், நான் கொலை பண்ணல சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். டேய், திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நீ கொன்னதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. உன்னால தப்பிக்கவே முடியாது. இங்க பாரு, நீயா ஒத்துக்கிட்டனா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சுமூகமா முடிஞ்சிடும். சொல்லு, எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ண? ஏதாவது முன்விரோதமா? இல்ல, அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டதால உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டான்னு கோவத்துல கொலை பண்ணிட்டியா? என்ன தைரியம் போலீஸ் மேலே கை வைக்கிற? உன்னை என்ன செய்ய பாரு. வர கைவிக்கிறாட்டு போய போலீஸ்காரன் எம்எல்ஏ கைவிக்கிறியா? போது விட்டுருங்க சார், செத்து போயிட போறான். விட்டுருங்க சார். உண்மையை சொல்லல, சாவடிச்சிருவ. என்ன சார், இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது குத்துயிரும் கொலையுமா தான் இருக்கணும்.